வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு வந்து நான் வந்து ரெண்டு ஸ்தாய்சிசம்ல ரெண்டு சென்ட்ரல் பில்லர்ஸை பத்தி பேசலாம்னு நினைச்சேன். இது ஸ்தாய்சிசம் மட்டும் இல்லை, ஹிந்துயிசம்லயும் இருக்கு, எல்லா ரிலிஜன்லயும் வரும். பட் இந்த வார்த்தை நான் லாட்டின்ல சொல்ல போறதுனால இதை வந்து நான் ஸ்தாய்சிசம்ங்கிறதுனா சொல்றேன். இந்த ரெண்டு பிரின்சிபலும் என்னை லைஃப்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 36-37 வயசு வரைக்கும் எனக்கு கோபங்கிறது பயங்கரமா வரும். இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் தி கமெண்ட்ஸில் என்னோட எக்ஸ் எம்ப்ளாயி என்னை பற்றி நான் ரொம்ப நல்லவன் ஒருத்தன் சொன்னபோது அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவருக்கு ரொம்ப கோபம் வரும், அவரோட டெம்பர் வந்து பயங்கரமாக இருக்கும்னு. உண்மை அந்த காலத்தில் டெம்பர் எந்த அப்படி தான் இருந்தது, பயங்கர டெம்பர். அதுதான் நீங்கள் என்னாலேயே நம்ம முடியல, எனக்கு அவ்வளோ தூரம் டெம்பர் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு காலத்துக்கு அப்புறம் டெம்பரை வந்து கான்குவர் பண்ணி இமோஷனை கான்குவர் பண்ணாதான் நம்ம லைஃப் பெட்டர் ஆகும்னு தெரிஞ்சு. ஸோ இதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணது கீதையும் ஸ்தாய்சிசமும். ஃபஸ்ட்டு ஸ்தாய்சிசமில் ஒரு கான்செப்ட் என்னென்னா, நம்ம என்ன மைண்ட், நம்ம வந்து எது நம்ம கண்ட்ரோலில் இருக்கோ அதை பற்றி தான் கவலைப்படணும். இன்னொருத்தன் ஒழுங்காக வேலையை நம்ம சொன்னதை செய்யலைன்னா அவனை பார்த்து கோத்தி கத்திக்கிட்டு யூஸ், ஏன்னா அது என் கண்ட்ரோல்லையும் கிடையாது, அவனை என்னால் பண்ண வைக்கவும் முடியாது. அவன் பண்ணணும்னு நினச்சா தான் அவன் பண்ண முடியும். ஸோ இல்லாம என்ன முட்டாள்னு சுயத்து பேசிட்டான்னா கூட அது அவனோட பெர்செப்ஷன். நான் முட்டாள் நான் நினைக்கிற வரைக்கும் நான் முட்டாள் கிடையாது. ஸோ மொத்தம் வேலையை செய்யலை, மொத்தம் சரியாக பேசலை நினச்சி நம்ம கோச்சிக்கிட்டோன்னா நம்ம ஹெல்த்து தான் டிஸ்ட்ராய் ஆகுது. ஏன்னா அவன் ஒன்றும் பெருசாக திருந்த போகிறது இல்லை. கோச்சிங் கத்தித்தனால அவன் பண்ண தப்பு கூட அவன் கில்ட்டு போயிடும், அப்பா நம்மளை திட்டாங்களேன்னு போயிடும். அதனால அவன் கற்றுக்கிட்டு பெருசாக ஒன்றும் பண்ண கிழிக்க போகிறது இல்லை. ஒன்ஸ் இது தெரிஞ்சப்புறம் ரெண்டாவது என்னோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இதில் MR40 ஒன்று கான்செப்ட், AMOR FATTINU. இது என்ன சொல்கிறதுன்னா, எல்லாருக்கும் விதி வந்து ஒன்றத்தை கொடுக்கும். ரமணரும் அதை சொல்லுவார், என்ன நடக்கிறதோ நடந்தே தீரும், சும்மா இருப்பதே மேல். அது மாதிரி வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன நடக்கணுமோ அதை நடந்து தான் ஆகும். நான் இப்படி குதித்து அப்படி குதித்து இப்படி பண்ணி அப்படி பண்ணி அதை இன்னும் மோசமாக தான் வைக்க முடியும். ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரோக் ஆஃப் லக் நம்மளுக்கு வரல, நம்மளுக்கு கொஞ்சம் மோசமாக இருக்குங்கிறது இன்னும் மோசமாகி நம்ம ஆக்ஷன்ஸ்னால இன்னும் குழியை பெருசாக தோண்டி அதுக்குள்ளே போய் நம்மளை பரி பண்ணிப்போம். ஸோ முதல்ல ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நம்ம வெளில வரணும், ஒரு கட்டத்துலேருந்து வெளில வரணும், லைஃப்பில் ப்ரோக்ரஸ் பண்ணணும்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது அக்செப்டன்ஸ் ஆஃப் ஃபேட் ஆர் அக்செப்டன்ஸ் ஆஃப் சுச்சுவேஷன். இந்த சூழ்நிலை தான் என்னோடய ரியாலிட்டி, இதுதான் என்னோடய விதி அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கணும். ஃபுல் அக்செப்டன்ஸ்னால் அதை பார்த்து வெறுப்பாகி கத்தி குத்தி பண்ணி ஒன்றும் நடக்காது. வெறுப்பு இல்லாமல் இதுதான் என் சுச்சுவேஷன், இந்த சுச்சுவேஷன்லேருந்து நான் எப்படி வெளில வரப்போகிறேன்னு ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். நீங்கள் அந்த சுச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணிக்கலன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் விதி வேறு வழியே கிடையாது, குயிக் சொல்யூஷனே ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் வந்து எலி கூண்டு மாட்டிக்கிற மாதிரி யாராவது ஒரு கட்டமான காலத்தில் கடனோ இல்லை எதுலேயோ மாட்டின்ட்டாங்கன்னா குயிக்காக ஒன் ஸ்ட்ரோக்கில் எப்படியா இருந்த கடன்லாம் அடைச்சி நம்ம வெளியில் வந்துடணும், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும்னு நினைப்பாங்க. அது மாதிரி நடக்கவே நடக்காது. நம்ம தப்பு மேலே தப்பு பண்ணி இன்னும் பெரிய குழியில் போய் மாட்டிப்போம். எப்படி ஒரே நாளில் நீங்கள் விழலையோ அதே மாதிரி ஒரே நாளில் நீங்கள் வெளில வர முடியாது, அது சினிமாவில் தான் முடியும். நம்ம கடனில் மாட்டிக்கிட்டோம், சிக்கிட்டோம், இது ரெண்டு வெள்ளி வெளில வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸ்டெப் பை ஸ்டெப் தான் வெளில வர முடியும். நூல்கண்டு சிக்காயிடுச்சுன்னா நாஞ்சா நூல் சிக்கானால் சிக்க எடுப்பாங்க, அந்த சிக்க எடுக்கிறதுங்கிறது ஒரு கலை. அது மாதிரி தான் நம்மளும் வெள்ளை வெள்ளை வர முடியும் ஒரு கட்டத்துலேருந்து, ஒரு டஃப் டைமில் மாட்டிக்கிட்டோன்னா. இல்லாட்ட ஒரு முள் வேலி மேலே ஒரு சேலை விழுந்த மாதிரி இழுத்தா சேலையை குவிஞ்சிடும், மெதுவாக தான் எடுக்கணும். அதுக்கு முதல் அக்செப்டன்ஸு, இது சிக்கிடுச்சு, வேஷ்டியோ என்ன துணி போட்டிங்களோ அது சிக்கிடுச்சுன்னு அந்த முள் வேலியிலேருந்து வெள்ளை எடுக்கணும். வாழ்க்கையும் அதே தான், நம்மளுக்கு இந்த கட்டத்தில் மாட்டின்ட்டோம், MR40 இது அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இது எப்படி எதிர்கொள்கிறதுன்னு பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் மேலே வர முடியுமே தவிர ஒரே நாளில் மேலே வர முடியாது. ஒரே நாளில் மேலே வரணும்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சரிக்கு இன்னும் பெரிய குழியில் போய் விழுவீங்க. இதனால தான் சில பேர் வந்து கடனில் மாட்டின்ட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரியும், கடன் வாங்காமல் தான் தெரியும்,
இவ்வளோ முட்டாள்தனமான ஸ்டெப்பை ஏன் இவங்க எடுக்கிறாங்கன்னு நினைப்போம். ஆக்சுவலாக அவங்க எடுக்கிறது எதனாலன்னா, எப்படியாவது குயிக்காக ஒரு தாயம் விழுந்துடாதா அப்படிங்கிறதுனால தான் ஓடுவாங்களே தவிர, இல்லை இதை நம்ம ஆயிடுத்து இதை தனியாக எடுத்து வச்சுருவோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு இதுலேன்னு அதில் போட்டு அதை சரி பண்ணுவோங்கிறது அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. எப்படியாவது ஒரே அடியில் ஒரே ஸ்ட்ரோக்கில் அதை பிடிச்சிடணும். எப்படி நம்மளுக்கு விழுந்ததும் மெதுவாக தான் விழுந்துருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு கடைசியில் விழுந்த சர்க்கிள் தானே தெரியுமே தவிர முன்னாடி மெதுவாக கீழே ஸ்லோப்பில் இறங்கினது தெரியாது. அதே மாதிரி நம்ம ஏறச்சியும் மெதுவாக ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் ஏற முடியுமே தவிர ஓவர் நைட் ஏற முடியாது. அதுக்கு முதல்ல நம்ம வரதை எதிர்கொள்ளணும், நம்மளுக்கு என்ன இருக்கோ அதை ஏற்றுக்கணும். ஒன்ஸ் அதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து மேலே ஏறுற முதல் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் உங்கள் விதி எதையோ அதை ஏற்றுக்கணும். நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் வீட்லேயே மூடி பூட்டிட்டு உட்காந்துட்டுருப்பேன்னா உலகம் கொஞ்சம் நாளில் அவங்கள மறந்துட்டு அது பாட்டுக்கு அது வெளியில் போயிடும். எப்போதுமே என்ன ரியாலிட்டியோ அந்த ரியாலிட்டியை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு திராணி வேணும், சக்தி வேணும். அந்த திராணியும் சக்தியும் இல்லைன்னா நம்மளால் எங்கேயுமே போக முடியாது, அப்புறம் உலகம் நம்மளை விட்டுட்டு போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பொசிஷனில் இருக்கிறோமோ, நல்ல பொசிஷனாக இருந்தாலும் சரி மோசமான பொசிஷனில் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் நம்மளால் அக்செப்டன்ஸ் வேணும். அந்த அக்செப்டன்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும், நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக மேலே போக முடியும். இல்லை இதெல்லாம் நான் ஒரு சிங்கிள் டேல எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவேன் நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் பெரிய லெவலில் போய் தான் மாற்றுவீங்க. அது கடன் ப்ராப்ளமாக இருக்கலாம், அடிபட்டு திரும்பி ரிகவர் பண்ணுறதா இருக்கலாம், சிலத்துக்கு டைம் தான் ஒரே ஆன்சர், அதுக்கு அமோர் ஃபார்ட்டி தான் ஆன்சர். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தட்டலைன்னா ஒரு வாட்டி நாங்கள் வீடியோ போடுறச்ச உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் அனுப்பிச்சுங்க, அவங்களையும் பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். அடுத்த இவெண்ட் எங்கே நீங்கள் டீம் பிளான் பண்ணும்போது நிறைய பேர் என்னை வந்து கத்தருக்கு இன்வைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கத்தரில் அடுத்த இவெண்ட் பண்ணால் நீங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. இந்த இவெண்ட் வந்து ஜான்வரியில் கடைசி வாரத்தில் இருக்கும். கத்தரில் என்னை யாராவது சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரும் இமெயில் ஐடிக்கும் மெசேஜ் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன், 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypechu.com விசிட் பண்ணுங்கள்.